புதுசாக வந்து பீட்டாஸ் வாங்கியிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு போர்ஸ்னல் கலெக்ஷனுக்காக வாங்கின மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடியே வாங்கினேன் போர்னல் கலெக்ஷன்னு பட் அதெல்லாம் வந்து சேல் பண்ணிவிட்டேன் ஏன்னா நான் ப்ரீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ப்ரீட் பண்ண டைம் இல்லாதனால வந்து அதுங்களை சேல் பண்ணிட்டேன் ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் டைமும் இருக்குது அண்டு இந்த ஜூன் மந்த் வந்து ரொம்ப ஒரு கரெக்டான மந்த்து ஸோ பீட்டாஸ் வாங்கி பிரீட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் வந்து மூணு பேர் அந்த அளவுக்கு வந்து நான் இதுங்களை வீடியோ எடுக்கல வீடியோ எடுத்திருக்கேன் வாங்கி மறுநாள் எடுத்த விஷுவல் மட்டும் தான் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ வாங்கினப்போ வந்து வீக்காக இருந்துச்சுங்க ஸோ வீக்காக இருக்கிற விஷுவல் மட்டும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் இன்னும் ஒன் மந்த்து கழிச்சு இதுங்க க்ரூம் நல்லா வளர்ந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்போ பார்க்கணும் ஸோ அதுக்காக வீக்கான விஷுவல் மட்டும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ கம்மியாக தான் விஷுவல்ஸ் எடுத்திருக்கேன் அன்னைக்கு ஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதை வந்து பெருசாக கண்டுக்காதீங்க மொத்தம் வந்து மூணு பேர் ரெண்டு வந்து ரெட் கேலக்சி ரெட் கேலக்ஸி ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று வந்து மார்பிள் தாயில் வந்து மார்பல்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ப்ளூ பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் சரி மூணுமே வந்து கேலக்ஸி தான் இதுங்க வந்து அடல்ட்டு தான் ப்ரீடபிள் சைஸ் தான் பட் நான் எப்பயுமே இவ்வளோ சின்னதில் வந்து ப்ரீட் பண்ண மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துட்டு வந்து ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் கொஞ்சம்னா ஒரு ஒன் மந்த் ஒன்றரை மாதம் ஹெவி ஃபீடில் வந்து க்ரூம் பண்ணுவேன் ஸோ நல்லா வளர்ந்துருவோம் இதுங்க ஸோ இதுங்களை வந்து ஜூன் மந்தில் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினப்போ வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் கிடையாது ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து காலேஜ் ஒரு ஒரு மாதம் எழுதி விட்றாங்க ஸோ அப்போ ப்ரீட் பண்ணி குட்டிங்க இனிஷியல் ஸ்டேஜில் தான் நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் குட்டிங்களை பார்த்துக்கறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஒன் மந்த் லீவை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம சம்மரில் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஹேச்சிங் ரேட் அந்தளவுக்கு இருக்கே இருக்காது மேல்ஸ் வந்து மேக்ஸிமம் முட்டையை வந்து தின்னுடும் இதை வந்து நான் சம்மர்ல தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ சம்மர்ல வந்து ப்ரீடிங் அதிகமாக ஃபெயில் ஆகும் ஸோ இப்போ ஜூன் மந்த் வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு பேர் வாங்கியிருக்கேன் அதுங்க க்ரூம் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் மந்த் எடுக்கும் இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஒரு ஒன் மந்த் எடுக்கும் ஸோ கிளைமேட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில்லாக ஆரம்பிச்சிடும் ஜூலைலேருந்து கிளைமேட் வந்து சில்லாக இருக்குது அப்படின்னா ஹேச்சிங் கண்டிப்பாக வந்து டிலே ஆகும் எப்போயுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஹேச் ஆகணும் சம்மர் டைம் அப்படின்னா இருபத்தி நாலு நேரத்துலேயே ஹேச் ஆகிடும் ஸோ சில் டைமில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் அவ்வளோதான் ஆகும் நிறைய பேர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பட் இது வரைக்கும் எனக்கு அவ்வளோ போனதில்லை இல்லை எவ்வளோ தான் கிளைமேட் வந்து சில்லாக இருந்தாலும் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலும் எனக்கு ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஒன்றரை நாளுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஹேச் ஆகிடும் ஸோ சில் கிளைமேட் வந்து ப்ரீடிங்க்கும் ஹேச்சிங்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஹேச்சிங் லேட் ஆகுது பட் பெஸ்ட்டு எப்பயுமே வந்து ஒரு பேர் வாங்கி ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து முக்கியமானது மொதல் ப்ரீட் ஆகணும் அதுதான் ஸோ அதுக்கப்புறம் தான் குட்டிங்கில் வளர்க்குறது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ ப்ரீட் ஆகிடும் சில் கிளைமேட்டில் ஸோ அதுக்கடுத்து குட்டிங்கில் வளர்க்குறது அப்படின்றது இந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை தான் ஸோ கிளைமேட் வந்து சில்லாக இருக்குது அப்படின்னா டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும் ஸோ டைஜஷன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஃபீடு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக பண்ணணும் அதிகமாக போட்டால் ஓவர் ஃபீடாக் இறந்து போகலாம் அதுக்கப்புறம் டிசீசஸ்ஸு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்றப்ப பேரரசைட் ப்ராப்ளம் அதிகமாக வரும் இந்த பாடியில் வந்து ஒயிட் கலரில் ஒரு தூசி மாதிரி ஒரு லேயர் படியும் ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து இந்த கிளைமேட்டுக்கு தான் வரும் சில் கிளைமேட்டுக்கு தான் வரும் ஸோ குட்டிங்களுக்கு ஒன்று ரெண்டுதுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி டையில மடக்கிக்கிட்டு எல்லாமே வந்து காலியாகிடும் பண்ணையில அப்படின்றப்ப வெயில் காலத்துலேயும் அவங்களுக்கு பிரச்சனை தான் குளிர் காலத்துலேயும் பிரச்சனை தான் வெயில் காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம் ஸோ பண்ணையில் அடிக்கிற அனல் வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்காது ஸோ குட்டிங்க ஓரளவுக்கு தேரிடும் பட் சில் கிளைமேட்டில் வீட்டுக்குள்ளேயும் வந்து சில்லுன்னு தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த கிளைமேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எனக்கு சம்மரில் வந்து சுத்தமாக பிடிக்காது ஏன்னா பேர் ஆசையாக வாங்கும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கும் ப்ரீடும் ஆகும் ஏற்க எல்லாத்தையும் தின்னுரும் ஸோ சம்மர் டைமில் அது ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல கிளைமேட்டு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஸோ குட்டிங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட வாட்டர் சேஞ்ச் பண்ணி மெடிசன்ஸ் ஆட் பண்ணி ராக் சால்ட் ஆட் பண்ணி எப்படியாச்சும் அதை ரெக்கவர் பண்ணி தேத்திடலாம் எனக்கு ஒன்றும் ஒரு ஐம்பது நூறு குட்டி வரணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லை ஒரு பத்து தேரி வந்தால் கூட ஆசை வச்சுப்பேன் இந்த மூணு பேருமே வந்து மெட்ராஸ் பீட்டா இருந்து தான் எடுத்தேன் இதை எடுத்தேன்றதோட எப்படி சொல்கிறது சும்மா அவர் கொடுத்தாருந்தான் சொல்லணும் பேருக்கு தான் காசு வாங்கினாப்புல ரொம்ப நல்ல ரேட்டுக்கு எனக்கு கொடுத்தாரு ரொம்ப நாள் கழித்து வாங்குறேன் எனக்காக வாங்குறேன்ன்றதுக்காக நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணாப்புல ஸோ அங்கே டேரெக்ட் சன்லைட்டில் இருந்த ஃபிஷஸ் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வந்து அங்கே உரமாக இருந்துச்சு அதில் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் அது எல்லாமே வந்து வீக்காக இருந்துச்சு ஃபீமேலாம் தனியாக வேறு சைடில் இருந்து அது இருக்குது மேல் எல்லாமே வந்து வீக்காக இருந்தது பட் எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு வீடியோவில் வீக்காக தெரியுமான்னு தெரியலை அந்த ப்ளூ பேண்ட் மேல்லாம் வந்து ரொம்ப உள்ளியாக இருக்கும் ரெட் கேலக்ஸி ஒரு மேல் இருக்கு இன்னொரு மேல் டைல்லாம் ஆயிருக்கும் அது வந்து நல்லா உள்ளியாக தான் இருக்கும் ஸோ மூணு மேலில் வந்து ஒரு மேல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது மீதி ரெண்டு வந்து வீக்காக தான் இருக்குது இந்த வீக்கான ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நல்லா சரியாக்கி ஆரோக்கியமாக வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மூணு பேரையும் வந்து ப்ரீட் பண்ண மாட்டேன் இதில் ஒரு பேர் இல்லை ரெண்டு பேர் வந்து நான் சேல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் வந்து ஒரு பேர் தான் சேல் பண்ணுவேன் இந்த ப்ளூ மார்பல் வந்து ஏன் எடுத்தேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபிஷ் வச்சுருந்தேன் பழைய சேனலில் ப்ரீடிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் ஸோ அது பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் இதோட குவாலிட்டியாக இருக்கும் அது மூவாயிரரூபாய்க்கும் என்னமோ வந்து அது வாங்கியிருந்தேன் அது பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் அது உடம்புல இருக்க பேட்டர்னெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் டைமண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்கும் இது அந்தளவுக்கு யூனிக்காக பர்ஃபெக்ட் பேட்டர்ன் இல்லை பட் அதை ஞாபகம் உடுத்துச்சு ஸோ அதனால் ஒரு ப்ளூ பேண்டாக பேர் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக ப்ளூ பேண்ட்டை வந்து ப்ரீட் பண்ணுவேன் அண்ட் இதை தாண்டி ரெட் கேலக்ஸி பிரீட் பண்ணணும்னு தெரியலை ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்றத ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ நீங்களும் பீட்டா பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா இல்லை பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்களுக்கும் சில் கிளைமேட்டில் ப்ரீட் பண்ணுறது பிடிக்குமா இல்லை சம்மரில் பிடிக்குமா நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்லாம் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ நான் ப்ரீட் பண்ணுறப்ப எனக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பை